டிஆர்பி பள்ளிக்கல்வித்துறை உயர்கல்வித்துறை செய்திகள். டிசம்பர் 31 வெளியான தகவல். கௌரவ விரிவுரையாளர் பணிகளுக்கு ஜனவரி 4 நேர்முக தேர்வு. உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி பேட்டி. கௌரவ விரிவுரையாளர் பணிகளுக்கான நேர்முக தேர்வு ஜனவரி 4 தொடங்கும் என உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி நேற்று சென்னை தலைமைச் செயலகத்தில் நிருபர்களுக்கு அளித்த பேட்டி, தமிழகம் முழுவதும் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் பாடப்பிரிவுகளில் 1895 பேர் கௌரவ விரிவுரையாளர்களாக நியமிக்கப்படுவார்கள் என்ற அறிவிப்புடன் அதற்கான நேர்முக தேர்வு நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டது. கௌரவ விரிவுரையாளர்கள் நியமனத்தில் நேர்முக தேர்வு நடத்தப்படும் என தமிழக முதல்வர் சொன்னதன் அடிப்படையில் இணைச் செயலர், கல்லூரி கல்வி இயக்குநர் உள்ளிட்ட 3 பேர் கொண்ட குழுதான் நேர்முக தேர்வுக்கு வரவழைத்து அவர்களை தேர்ந்தெடுப்பார்கள். நேர்முக தேர்வுக்கு வரக்கூடிய விரிவுரையாளர்களிடம் அந்த துறை சார்ந்த நீண்ட அனுபவம் பெற்ற ஆசிரியர்கள் கேள்விகளை கேட்பதற்கு நியமிக்கப்படுவார்கள் என முடிவெடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பல்கலைக்கழகங்களில் இந்த நேர்முக தேர்வு நடத்துவது என முடிவு செய்யப்பட்டுள்ளது. ஜனவரி 3 மாற்றுத்திறனாளிகளுக்கான நேர்முக தேர்வு சென்னையில் நடைபெறவுள்ளது. அதில் கௌரவ விரிவுரையாளர் பணிகளுக்கு விண்ணப்பித்துள்ள விண்ணப்பதாரர்களிடம் நேர்முக தேர்வு நடக்கும். மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள 4% இடஒதுக்கீட்டின்படி 19 கௌரவ விரிவுரையாளர் பணிகள் மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்படும். இதைத் தொடர்ந்து தமிழகத்தில் 8 வெவ்வேறு பல்கலைக்கழகங்களில் கௌரவ விரிவுரையாளர்கள் பணிகளுக்கான நேர்முக தேர்வுகள் ஜனவரி 4 தொடங்கி 12 வரை நடைபெறும். அந்தந்த துறை சார்ந்த நிபுணர்கள் விண்ணப்பதாரர்களிடம் நேர்முக தேர்வின் போது அவர்களின் திறனை அறிந்து தேர்வு செய்யப்படுவார்கள். தரத்தின் அடிப்படையில் தான் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள், பரிந்துரையின் அடிப்படையில் அல்ல. பிஎச்டி படித்தவர்கள் மற்றும் நெட் ஸ்லட் தேர்வு பெற்றவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். 9915 பேர் இதற்காக விண்ணப்பித்துள்ளனர். யார் எந்த பாடத்திட்டங்களின் அடிப்படையில் நேர்முக தேர்வுக்கு அழைக்கப்படுவார்கள் என்பதை இன்று அறிவிப்போம். இந்த தேர்வு முறையில் முழுக்க இடஒதுக்கீடு பின்பற்றப்படும். இவ்வாறு அவர் கூறினார். இதை போன்ற உயர்கல்வித்துறை டிஆர்பி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.